ஹலோ கைஸ், அனைவருக்கும் வணக்கம். அந்த உற்சாகம், அட்ரெனலின் எல்லாமே இன்னும் இருக்கு அவங்ககிட்டயும், எனக்கும் அப்படியே தாங்க இருக்கு. டெல்லி வெர்சஸ் சென்னை என்ன மாதிரி ஒரு குவாலிஃபயர் கேமா இருந்துச்சு, அதை பத்தி பேசலனா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடலான்னு நினைச்சேன். அதை பத்தி 7 டாக்கிங் பாயிண்ட் பேசலான்னு இருந்தேங்க. ஏன் 7 உங்களுக்கே தெரியும், போலாமா? பாயிண்ட் நம்பர் 1, ககிசோ ரபாடா என்ன ஒரு போலராக இருந்திருக்காரு டெல்லி கேபிட்டல்ஸ் அன்னைக்கு. இந்த வருஷம் அவரோட ஃபார்ம் அந்த அளவுக்கு சரியா இல்லை அப்படின்னு ரிஷப் பண்ட் கணிச்சு அவரோட ஃபுல் கோட்டா ஆஃப் ஓவர்ஸ் கொடுக்கலங்க. அது எவ்வளோ பெரிய தவறாக கடைசியில் இருந்ததுன்னு நீங்கள் எல்லாருமே பார்த்தீங்க. ஆவேஷ் கானை நம்பினாரு, கொஞ்சம் லோ ஆன் கான்ஃபிடென்ஸ் ஸ்ரீகர் பரத் அந்த சிக்ஸ் அடிச்சதுக்கப்புறம். டாம் கரன் என்னதான் நல்லா போட்டிருந்தாலும், மேபி டாம் கரனுக்கு அந்த 20th ஓவர் கொடுத்துருக்கலாம், பட் 19th ஓவர் ககிசோ ரபாடாக்கு கொடுத்துருக்கணுமா? அது ஒரு பெரிய தவறா இருந்தது கடைசியில். பாயிண்ட் நம்பர் 2, ரிஷப் பண்ட் மட்டும்தான் ரபாடாக்கு ஃபுல் கோட்டா ஆஃப் ஓவர்ஸ் கொடுக்கல. பாசிபிளி சிஎஸ்கே ஓட பெஸ்ட் போலர் டுவேன் பிராவோ, அவரும் அவரோட ஃபுல் கோட்டா ஆஃப் ஓவர்ஸ் போடல. எம்எஸ் தோனி மிஸ்கால்குலேட் பண்ணாரா? கடைசியில டெஃபினட்டா அது ஹர்ட் ஆகலங்க. ஏன்னா கடைசி ஓவர் போட்ட ஷார்துல் தாக்கூர் அதுக்கு முன்னாடி 2 ஓவர்ல 28 ரன் கொடுத்திருந்தாரு. 28 ரன் கொடுத்தப்புறமும் அவருக்கு அந்த ஃபைனல் ஓவர் கொடுத்தாரு. முதல் 3 பால் டாட் பால், அந்த டாட் பால் எவ்வளோ குரூஷியலாக இருந்ததுன்னு பார்த்தோம். கடைசியில் 8 ரன்லாம் அமேசிங்க. ஃபைனல் ஓவர் 8 ரன் மட்டும்தான் போச்சு. 180 அடிச்சிருக்க வேண்டிய டெல்லி கேபிட்டல்ஸ் 172 மட்டுமே அடித்தாங்க. பாயிண்ட் நம்பர் 3, பிருத்வி ஷா அருமையாக விளாடினார். நல்ல பிளான், பவுன்சர் டார்கெட் பண்ணாங்க, ஒர்க்கால செம்ம ஸ்டார்ட் கிடைச்சிது. 60ல பேட்டிங் ஆடிந்தார். எம்எஸ் தோனி என்ன பண்ணாருங்க, போன கேம் ஓட ரீப்ளே மாதிரியே இருந்துச்சு. யுஸ்வேந்திர சஹல் போட்டு பிருத்வி ஷா தூக்கி அடிக்க பார்த்து கவர்ஸுக்கு போச்சு. இந்த வாட்டி ஆனால் என்ன டிஃப்ரென்ஸ்னா, லாங் ஆஃபை நல்லா வைடாக தள்ளினாரு. ரவீந்திர ஜடேஜா போட்டாரு, பிருத்வி ஷா விழுந்தார் அந்த ட்ராப்ல, தூக்கி அடிச்சாரு, நேராக கையில் விழுந்துச்சுங்க. மாஸ்டர் ஸ்ட்ரோக் கரெக்டான டைம்ல விக்கெட் விழுந்துச்சு, அதோட கொஞ்சம் பிரேக் ஆச்சு டெல்லி கேபிட்டல்ஸோட மொமெண்ட். பாயிண்ட் நம்பர் 4, ஷார்துல் தாக்கூர் ஏன், எதுக்கு அந்த ப்ரொமோஷன், யாராலையுமே எதுவுமே சொல்ல முடியல. ஏன் அப்படின்னு எனக்கு தோணி பார்க்கும் போது அதுக்கு ஒரு ரீசனிங்கே வரல, ஒரு லாஜிக்கே இல்லை. எதுக்கு ஷார்துல் தாக்கூர் அஹெட் ஆஃப் சோ மெனி பேட்ஸ்மேன், ஒரு மோயின் அலி இருந்தார், ஜடேஜா இருந்தார், ராய்டு இருந்தார், ஏன் எம்எஸ் தோனியே இருந்தார், எதுக்கு ஷார்துல் தாக்கூர் அமிச்சாங்க அப்படின்னு நானும் யோசிச்சு பார்த்தேன். அதுக்கு ஒரே ஒரு காரணம் தாங்க இருக்கலாம், ஒரு முன்னோட்டத்தோட அமிச்சாரா? ஷார்துல் தாக்கூர் தான் வந்து அந்த பேட்டிங் ஆல்ரவுண்டராக இருக்க போறாரா ஃபார் தி இந்தியன் டீம்? ஹர்திக் பாண்டியா போலிங் போட முடியலன்னா ஒரு ஆல்ரவுண்டர் தேவை இந்தியன் அணிக்கு. மேபி ஷார்துல் தாக்கூர் அவரை ரிப்ளேஸ் பண்ணுவாரா வேர்ல்ட் கப் ஸ்குவாட்ல, பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பட் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் கண்டிப்பாக இந்த கேம்ல ஒர்க் ஆகலைங்க. அது ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, அதுக்கப்புறம் ஒரு விக்கெட் போச்சு, அம்பாட்டி ராய்டு அவுட் ஆனாரு, பேக் டு பேக் விக்கெட்ஸ் விழுந்துச்சு, ஒரு சின்ன ஒரு மொமெண்டம் லாஸ் இருந்தது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு. ஒரு ஃபெயில்டு எக்ஸ்பெரிமெண்டா இருக்கும், பட் ஃபியூச்சரை நினைச்சு பண்ணியிருக்காரா? நம்பர் 5, ராபின் உத்தப்பா அவரு ஏன் வந்து இறக்குனாங்க சுரேஷ் ரெய்னா பதில அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க. இன்ஃபேக்ட் இந்த கேம் ஒரு க்ரூஷியல் கேமா இருக்கும், ரெய்னா வந்துருவாரு திருப்பி ராபின் உத்தப்பாவோட இடத்துல அப்படின்னு எல்லாருமே நினைச்சோம். இல்ல, எம்எஸ் தோனி என்ன பண்ணாரு, ப்ரொமோஷன் கொடுத்தாரு, நம்பர் 3ல இறக்கி விட்டாரு. கால்குலேட்டட் மூவ் மாதிரி தாங்க தெரிஞ்சிச்சு. ஏன் அப்படி சொல்றேன்னா, மோயின் அலிக்கு ஒரு ஷார்ட் பால் வீக்னஸ் இருந்தது. நோக்கியா அண்ட் ரபாடா போடும் போது எதுக்கு மோயின் அலியை இறக்கணும், ராபின் உத்தப்பாவை இறக்கலாம், ஒரு பெட்டர் பிளேயர் ஆஃப் ஃபாஸ்டர் போலிங் அப்படின்னு சொல்லிட்டு இறக்குனாரு. அந்த எக்ஸ்பெரிமெண்ட் செம்மையா ஒர்க் ஆச்சுங்க. ராபின் உத்தப்பா வந்தாரு, டமால் 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 அடிச்சாரு, மொமெண்டம் சிஎஸ்கே பக்கம் திரும்பிச்சு. ராபின் உத்தப்பா கிட்ட பேசணும் ஆஃப்டர் த கேம், அவர்கிட்ட கேட்டேன் எப்படி உங்களுக்கு அந்த ஒரு கம்ஃபர்ட் இருந்துச்சு, இந்த கேமுக்கு முன்னாடி ஒரு டவுட் இருந்துச்சா நீங்க விளாட போறீங்க விளாட போறது இல்லை, ஏன்னா நீங்க பாதி சீசன் ஆல்மோஸ்ட் பாதி சீசனுக்கு மேல நீங்க விளாடல அப்படின்னு. அந்த லெவல் ஆஃப் செக்யூரிட்டி, அந்த லெவல் ஆஃப் கம்ஃபர்ட், எனக்கு சான்ஸ் கிடைச்சதுன்னா ஒரு லாங் ரோப் கிடைக்கும், இந்த கேம் எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்க போகுதுன்னு நீ முன்னாடியே தெரியும், எல்லாரும் என்னை பத்தி இப்படி பேசுறாங்கன்னு எனக்கு தெரியும், பட் அந்த ஒரு டவுட்டே இல்லை, அந்த ஒரு செல்ஃப் டவுட்டே இல்லை. கௌதம் கம்பீரோட நான் கேகேஆர் கடியில் விளாடும் போது இருந்த கம்ஃபர்ட் ஃபைனலி எனக்கு திருப்பி ஒரு ஐபிஎல் டீம்ல கிடைச்சிருக்கு. மகேந்திர சிங் தோனி அண்ட் ஸ்டீஃபன் ஃபிளமிங் அண்ட் சென்னை சூப்பர் கிங்ஸோட டீம் மேனேஜ்மெண்ட்டுக்கு தான் அது கிரெடிட் கொடுக்கணும். கண்டிப்பா ஐ ஃபீல் அட் ஹோம் இயர்னு சொன்னாரு. கண்டிப்பா ராபின் உத்தப்பாவோட எக்ஸ்பெரிமெண்ட் பயங்கரமா ஒர்க் ஆச்சுங்க. பாயிண்ட் நம்பர் 6,
நிறைய தவறுகள் பண்ணாங்க ரிஷப் பந்த் மற்றும் டெல்லி கேபிட்டல்ஸ். சீசன் முழுக்க பண்ணாத தவறுகள் நிறைய நம்ம அவங்க கிட்ட இருந்து பார்த்தோம். அதுல ஒரே ஒரு முக்கிய தவறு நான் எடுத்து காட்டியே ஆகணுங்க. ஏன்னா எல்லாரும் நிறைய பேர், இன்ஃபேக்ட் நீங்க வந்து நான் யூடியூப் லைவ் பண்ணும்போது வந்து கேட்டீங்க, ரித்துராஜ் கேக்வாடுக்கு ஷார்ட் பால்ஸ்க்கு அகேன்ஸ்டா ஒரு ப்ராப்ளம் இருக்கே, அதை எப்படி அவர் டேக்கிள் பண்ணுவார், எப்படி அவர் ரன் அடிப்பாரு. ரித்துராஜ் கேக்வாட் செம்மையா விளையாடினார், மேன் ஆஃப் த மேட்ச், 50 அடிச்சாரு, எல்லாமே பண்ணாரு, நான் ஒத்துக்கிறேன். பட் டெல்லி கேபிட்டல்ஸ் எவ்வளோ பவுன்சர்ஸ் போட்டாங்கன்னு நினைக்கிறீங்க அவருக்கு? ஒரு டாக்டிக்கல் எரர், நோக்கியா, ரபாடா, ஆவேஷ் கான், டாம் கரன், இவங்க 4 சீமர் விளையாடும் போது 0 பவுன்சர்ஸ் போட்டாங்க. அது ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியா இருந்தது. கடைசி வரைக்கும் ஒரு ஷார்ட் பால் கூட போடலையா, ஒரு பவுன்சர் கூட போடலையா அப்படின்னு நாங்களும் வந்து அப்படியே வெயிட் பண்ணிட்டே இருந்தோம், பவுன்சர் வரப்போகுது அப்படின்னு. ஆனால் வரவே இல்லை. ரித்துராஜ் கேக்வாட் அடிச்சாரு, எம்எஸ் தோனி வந்து ஃபினிஷ் பண்ணாரு. ரெஸ்ட் இஸ் ஹிஸ்டரி. பாயிண்ட் நம்பர் 7, சேவிங் த பெஸ்ட் ஃபார் லாஸ்ட். எம்எஸ் தோனிங்க ஏன் ஜடேஜாக்கு முன்னாடி வந்தாரு, ஐயோ எதுக்கு, அவர் நல்ல ஃபார்ம்ல இல்லை, ஆவேஷ்கான் எதிரே அவுட் ஆயிருக்காரு, அவருக்கு ஏன் இந்த ப்ரொமோஷன் அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கும் போது, அகேன் மாஸ்டர் ஸ்டாட்டிஸ்டிஷியன், அவர் இருந்த ஒரு ரைட் ஹேண்டர், அந்த ஸ்டேஜ்ல நான் போறேன், கேமை முடிச்சு தரேன், ஒரு சைட்ல நீங்க டிவியில பார்க்காத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு சைடில் சின்ன பவுண்ட்ரி, அது ஜடேஜாவோட ஆஃப் சைடுக்கு, பட் தோனியோட லெக் சைடுக்கு அந்த சின்ன பவுண்ட்ரியை நான் டார்கெட் பண்ணுறேன், நான் போகிறேன், நான் மேட்சை முடிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு தைரியமாக இறங்கினாரு. டெல்லி கேபிட்டல்ஸ் அணி அதை எதிர்பார்க்கலங்க. ஜடேஜா வருவாருன்னு தான் எதிர்பார்த்தாங்க, ஜடேஜாக்கு ரெடியாக இருந்தாங்க பிளான்ஸ்க்கு, பட் அவுட் ஸ்மார்ட் பண்ணார், வந்தார், ஒர்க் அவுட் ஆச்சு, அதனால் பயங்கரமாக தெரிஞ்சுது அந்த குஷி, அந்த ஹாப்பினஸ். ஐ திங்க் எல்லாருமே ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். நீங்கள் தோனி ஃபேனாக இருங்க, தோனி ஃபேனாக இல்லாட்டி போங்க, பட் அவர் அடிச்சு கொடுக்கும் போது எல்லாருக்குமே இருந்த உற்சாகம், எனக்கும் சரி, ஒரு விராட் கோலி மேட்ச் பார்த்துட்டு இருக்கிறவங்களும் சரி, பயங்கரமா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. அவருக்கு ஹாப்பியா ஃபீல் பண்ணாம யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸா இருந்தது. அந்த உற்சாகம் இன்னுமே என்கிட்ட இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஆப்வியஸ்லி எனக்கு பிடிச்ச 3 வார்த்தை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பட் இந்த மாதிரி ஒரு கேம் பார்த்ததுக்கு அப்புறம் எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்தோம்னு நினைக்கிறேன். சிஎஸ்கே யாரு ஃபைனல்ஸ்ல சந்திக்க போறாங்க அப்படின்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். பட் ஐ திங்க் இந்த மாதிரி ஒரு மாஸ்டர் பிளானிங் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் எம்எஸ் தோனி இருக்கிற வரைக்கும் சிஎஸ்கே ஆர் இன் குட் ஹேண்ட்ஸ்.